வழக்கமாக நாம் திராவிடம் ஆரியம் என்று இரு மொழி குடும்பங்களை பேசும்போதும் ஆரியம் என்கின்ற போது நாம் அடிப்படையாக வைத்திருப்பது சமஸ்கிருதத்தை மட்டும்தான். சங்ககாலம் முதல் தொடங்கி எங்கெல்லாம் ஆரியம் என்ற சொல் வருகின்றதோ அல்லது வடவர்நெறி என்கின்ற சொல்லாட்சி வருகின்றதோ அல்லது அந்தணர் மறை என்கின்ற சொல்லாட்சி வருகின்றதோ எங்கெல்லாம் சமஸ்கிருதத்தை மட்டும்தான் நாம் சுட்டுகின்றோம். சமஸ்கிருத எதிர்ப்பு என்பது சங்ககாலம் தொடங்கி தற்காலம் வரை தமிழர்களிடம் தொடர்வதை பார்க்கின்றோம். ஏன் இந்த எதிர்ப்பு என்கின்ற கேள்வி நமக்கு எழுவது உண்டு. ஆரியம் நன்று தமிழ் தீது என்று உரைத்த காரியத்தால் காலக்கோட்பட்டானை அந்தன் பொதியில் அகத்தியரானையில் செந்தமிழைய தீர்க்க சுவாகா என்று நக்கீரர் பாடியதாக ஒரு பாட்டை கூட நாம் வந்து பார்க்கின்றோம். ஆக இந்த ஆரிய எதிர்ப்பு, ஆரிய பண்பாடு வேறு தமிழ் பண்பாடு வேறு என்று வேறுபடுத்தி காட்டுகின்ற இயல்பு தொல்காப்பியர் காலம் இருந்து காலத்திலிருந்தே தொடர்வதை பார்க்கின்றோம். தொல்காப்பியர் சொல்கின்றார், அத்து அந்தணர் மறைத்தே இஃது இவன் நூலா, அது அந்தணர்களுடைய வழக்கு, இது நம்முடைய இயல்பு அல்ல என்கிறார். வடவர் மன்றல் மன்றம் மன்றல் என்று குறிப்பிடுகின்றார். ஆரிய மரபுப்படி அமைந்த திருமணங்கள் எட்டு என்று தொல்காப்பியர் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். வடசொற்கிழவி வடையெழுத்துரி எழுத்தோடு புணர்ந்த சொல்லாகுமே என்கின்ற சூத்திரத்தில் வடமொழி சொற்களை நாம் கடன் வாங்கும் போது கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட போது அந்த சொற்களை தமிழ்படுத்தி பயன்படுத்த வேண்டும் என்று தொல்காப்பியர் ஒரு இலக்கண விதியையும் சொல்வதை பார்க்கின்றோம். ஆகவே வடவர் நரி என்று நாம் குறிப்பிடுவது எல்லாம் சமஸ்கிருத நெறியைத்தான். ஆனால் வடமொழிகள் என்று கூறினால் பல மொழிகள் இருக்கிறது. பாலி மொழி இருக்கிறது, பிராகிருதம் இருக்கிறது, மாகதம் இருக்கிறது, அர்த்தமாகதி இருக்கிறது, சூரசேனி இருக்கிறது. இந்த மொழிகளுக்கு மேலெல்லாம் நமக்கு வெறுப்பு கிடையாது. தமிழ் சமுதாயம் இந்த மொழிகளை எல்லாம் வெறுக்கவில்லை. ஆனால் சமஸ்கிருதத்தை மட்டும்தான் வெறுத்தது. அதற்கு காரணம், அடிப்படை காரணமாக இருந்தது என்னவென்றால், சமஸ்கிருதம் ஒரு ஜனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு மொழி என்கின்ற ஒரு நிலைப்பாடு தமிழ் சமுதாயத்தில் ஊறிவிட்டது. இதை பாலி மொழி செய்யவில்லை. அவ்வோ ஆரிய நெறிப்படி பார்த்தால் மனிதர்கள் நான்கு வகையாக, நான்கு வர்ணங்களாக பிரிக்கப்பட்டார்கள். பிறப்பால் அவர்கள் நான்கு வகையினர். பிராமணர்கள், அடுத்தது சத்திரியர்கள், அடுத்தது வைசியர்கள், அடுத்தது சூத்திரர்கள். இந்த நாளிலும் சேராத தீண்டத்தகாத மக்களையும் குறிப்பிட்டது. ஆக பிறப்பால் வேறுபாடு காட்டியது சமஸ்கிருத மரபு. பழைய சமஸ்கிருத மரபாகட்டும், இடைக்கால சமஸ்கிருத மரபாகட்டும், இந்த பிறப்பால் மனிதர்கள் வேறுபடுபவர்கள் என்பதை அது காட்டியது. ஆனால் இதை எதிர்த்து குரல் எழுப்பியவர் கௌதம புத்தர். அவர் சமஸ்கிருதத்தை எதிர்த்தார், பாலி மொழியை போற்றினார். அதேபோன்று சமண சமயத்தை தோற்றுவித்த மகாவீரரும் மாகதி மொழிகளுக்கும் பிராகிருதத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். ஆகவே அந்த மொழிகளை நாம் எதிர்க்கவில்லை. ஏனென்றால் அந்த மொழிகளெல்லாம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று குறிப்பிட்டது. தமிழ் மறையும் நமக்கு சொல்லுகிறது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால். பிறப்பாலும் தொழில் வேற்றுமையாலும் மனிதர்களுக்கிடையே வேறுபாடு கிடையாது. அனைவரும் சமம், எல்லோரும் சரிநிகர் சமானம் என்கின்ற மரபுதான் நம் திராவிட மரபாக இருந்தது. இது ஓரளவிற்கு புத்த மதத்தோடும் சமண மதத்தோடும் ஆசீவிக மதத்தோடும் இணைந்தே சென்றது. ஆனால் சமஸ்கிருத நெறியை மட்டும் முழுமையாக எதிர்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அடுத்தபடியாக பார்ப்போம் என்றால், சமஸ்கிருதத்திற்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையிலே ஏராளமான வேறுபாடு. தொடக்க கால இலக்கியத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால், சமஸ்கிருத இலக்கியங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அவை மறுமையை பற்றி பேசுகிறது. இந்த உலக வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் கூட வேள்விகளுக்கு முக்கியத்துவம் தருகிறது. சமஸ்கிருத சமுதாயம் என்பது புரோகிதனையும் வேள்விகளையும் மையமாக கொண்ட சமுதாயம். ஆனால் தமிழ் சமுதாய சிந்தனைகள் இதற்கு முற்றிலும் மாறுபட்டது. தமிழ் சமுதாயத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய வீரயுக இலக்கியங்களையோ சங்க இலக்கியங்களையோ எடுத்து பார்ப்போம் என்றால், இவைகள் அனைத்தும் வீரர்களை மையமாக கொண்டது. நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்று ஒரு சங்கப்பாடலாக புறப்பாடல் பேசுகின்றது. இங்கு மன்னன் தான் முக்கியம்.
அங்கு மன்னன் முக்கியம் கிடையாது, அங்கு புரோகிதன் முக்கியம், அவனுடைய வேள்வி முக்கியம். புரோகிதன் சரியான முறையில் வேள்வி செய்யவில்லை என்றால் இயற்கையினுடைய சீற்றம் அதிகரிக்கும், பலவிதமான துன்பங்கள் நிகழும் என்று கருதினார்கள். இங்கு மன்னன் செங்கோல் செலுத்தி மக்களை ஆட்சி செய்யவில்லை என்றால், கொடுங்கோலன் ஆகிவிட்டால் விட்டான் என்றால் குடிபழி தூற்றும் கொடுங்கோலன் என்று குறிப்பிடுகிறது புறநானூறு. இதற்கு அச்சம் இருந்தது. ஆகவே மலைவளங்கரப்பின் வான்பேரச்சம் என்றெல்லாம் சேரஞ்சங்குட்டன் வாயிலாக இளங்கோடிகள் பேசுவதை பார்க்கின்றோம். ஆக அரசன் முக்கியம், வீரர்கள் முக்கியம். நாட்டிற்கு முதுகெலும்பாக திகழ்பவர்கள் வீரர்கள். ஔவையாருடைய ஒரு பாடல் குறிப்பிடும், நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. ஆடவர் என்றால் இங்கு வீரர்கள். ஒரு நாட்டினுடைய செழிப்புக்கும் ஒரு நாட்டினுடைய உயர்ச்சிக்கும் ஒரு நாட்டினுடைய மேம்பாட்டுக்கும் அடித்தளமாக திகழ்வது வீரர்கள். வீரர்கள் சிறந்தவர்களாக இருந்தால், நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, அது பள்ளத்தாக்காக இருந்தால் என்ன, மேட்டு நிலமாக இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என்று ஔவையார் பேசுவதை பார்க்கின்றோம். ஒரு வீரனை உருவாக்குவதில் அந்த சமுதாயம் அக்கறை செலுத்தியது. இன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வடித்து கொடுத்தர் கொல்லர்க்கு கடனே, நன்னறி நல்கள் வேந்தர்க்கு கடனே, களிறு எறிந்து பேறுதல் காளைக்கு கடனே என்று புறநானூற்று நூல் அழகாக பேசும். இங்கு சான்றோன் என்பது அரஞ்சனை அல்ல, வீரனை. அவனுக்கு வேல் வடித்து கொடுக்க வேண்டும், அவனுக்கு வீர யுகத்தினுடைய ஒழுக்கங்களை போதிக்க வேண்டும், அவன் களிறுகளை எறிந்து வீரத்தோடு வெற்றி வாகை சூடி பெயர வேண்டும். இந்த எண்ணம்தான் இருந்தது. ஆகவே வீரர்களை அடித்தளமாக கொண்ட ஒரு சமுதாயம்தான் சங்க சமுதாயம். வடமொழி சமுதாயம் அல்லது சமஸ்கிருத சமுதாயம் புரோகிதரையும் வேள்வியையும் அடிப்படையாக கொண்டது. இம்மையை பற்றி அதிக கவலைப்படவில்லை, மறுமையை பற்றி பேசியது. இங்கு தமிழ் சமுதாயத்தில் வரும்போது மறுமையை பற்றி கவலைப்படவில்லை, இந்த வாழ்வை பற்றி பேசியது. ஆண் பெண் உறவு, குடும்ப உறவு, குழந்தைகளோடு இருத்தல், இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியமாக பேசுகிறது. காமம் சார்ந்த கடைக்கோட்காலை, ஏமம் சார்ந்த மக்களோடு துவண்டி, அறம்புரி சுற்றப்படு கிழவனும் கிளத்தியும், சிறந்தது பயிற்றல் பிறந்ததும் பயனே என்று தொல்காப்பியர் கூறுவார். இந்த கண்ணோட்டம் இரண்டு பிரிவினருக்கும் இடையிலே மொழியில் மட்டும் வேறுபாடு கிடையாது, சிந்தனைகளிலும் வேறுபாடு இருந்தது. மொழியில் பார்த்தோம் என்றால் திராவிட மொழிகள் எல்லாம் ஒட்டுநிலை மொழிகள், ஆனால் ஆரிய மொழிகள் எல்லாம் பகுப்பு நிலை மொழிகள். பகுப்பு நிலை மொழிக்கும் ஒட்டுநிலை மொழிக்கும் உள்ள வேறுபாடு திராவிட மொழி என்றும் ஆரிய மொழி என்றும் பிரித்தது. திராவிட சிந்தனைகள் குடும்ப வாழ்வை முக்கியமாக கொண்டது, மறு உலகத்தை பற்றி கவலைப்படாதது. சங்க இலக்கியத்தில் மேலோர் உலகம் என்று பேசுகிறார்கள். அந்த மேலோர் உலகம் என்பது சொர்க்கம் எல்லாம் கிடையாது, அது வீர சொர்க்கம் என்று குறிப்பிடலாம். மேலோர் உலகத்திற்கு வீரர்கள் செல்கிறார்கள். அந்த வீரர்கள் மேலுலகத்தில் சென்று அழகான பெண்களும் மதுவுமாக அவர்கள் காலத்தை போக்குகின்றார்கள். இதுதான் அவர்களுடைய மேலோர் உலகம். மேலோர் உலகம் என்றால் வனம் வாக்கு பேய் காயம் இதெல்லாம் கடந்த ஒரு டிரான்சண்டல் கிடையாது, அந்த கண்ணோட்டம் நமக்கு கிடையாது. ஆக அடிப்படையிலே பார்த்தவென்றால் ஒரு குடும்பம் சார்ந்த வாழ்வு தமிழர்களுடைய வாழ்க்கை முறை. அங்கு வேள்வி சார்ந்த இது சிந்தனைகள் அங்கு அதிகமாக இருந்தது. இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே போகலாம். பிறப்பால் மக்கள் வேறுபட்டவர்கள் என்பது மட்டுமல்ல, கல்வி என்பது, கல்வியை பற்றி சொல்கிற சமயத்தில் தொல்காப்பியரே அதை ஒத்துக்கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், ஓதலும் தூதலும் உயர்ந்தோர் மேற்றே. தொல்காப்பியம் இந்த வர்ண கோட்பாட்டை ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொள்கிறது என்றால் கடைபிடிக்கிறது என்று அர்த்தம் இல்லை, அவர் அப்ரூவிங்லி ஹீ இஸ் கோட்டிங். அதை வந்து ஓரளவுக்கு அதை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்ததை சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஓதலும் தூதலும் உயர்ந்தோர் மேற்றே. ஆக ஓதல் என்பது, கல்வி என்பது உயர்ந்தவர்களுக்குரியது, பிராமணர்களுக்கு மட்டும் உரியது. அது பிற வர்ணத்தினருக்கு விலக்கப்பட்டது, அவர்கள் மட்டும்தான் படிக்கலாம், ஏனையவர்கள் படிக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிபந்தனை அந்த சமுதாயத்தில் இருந்தது. ஆனால் தமிழ் சமுதாயத்திற்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் புறநானூற்றில் ஒரு புலவன் பாடுகிறான், வேற்றுமை தெரிந்த அவன் மன்னனே புலவனாக பாடுகிறான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கட்படினே என்று சொல்லுகிறார். கீழே கீழ் ஜாதியாக கருதப்படுகின்ற ஒருவன் படித்தான் என்றால் மேல் ஜாதிக்காரர் அவனிடம் வருவான் என்று பேசுவதை பார்க்கின்றோம். ஆகவே
இந்த வர்ண நெறிகளை தகர்த்து எறிவதற்கு கல்வியை ஒரு கருவியாக தமிழகம் பயன்படுத்தி இருக்கிறது. கல்வி எல்லோருக்கும் உடைமையாக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உலக குடிமக்களை உருவாக்குவதற்கு கல்வி பயன்படும் என்பதை திருக்குறள் அழகாக பேசுகின்றது. யாதானும் நாடாமால் ஊராமால் என்றொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு என்று பேசுகின்றது. ஆகவே சிந்தனை அடிப்படையிலே பார்த்தோமென்றால் தொடக்க காலம் முதல் இன்று வரை அந்த சமஸ்கிருத சிந்தனைகள் வேறு வகையானது, தமிழ் சிந்தனைகள் வேறு வகையானது. இந்த அடிப்படையில் தான் நாம் திராவிட ஆரிய போராட்டத்தை ஓரளவுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. சங்க இலக்கியங்களை பொதுவாக நாம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம். ஒரு பகுதி பாணர்கள் காலம், இன்னொரு பகுதி புலவர்கள் காலம். இந்த பாணர்கள் காலத்தில் பார்த்தோமென்றால் சமஸ்கிருத சிந்தனைகள் எதுவுமே தமிழகத்தில் இருக்கவில்லை. அங்கு அவர்கள் நாலு வர்ணத்தை பற்றி பேசுவார்கள். இங்கு பாணன், பறையன், துடியன், கடம்பன் இந்நான்கல்லது குடியும் இல்லை என்று பேசுவார் ஒரு புலவர். ஆக இங்குள்ள அமைப்பு முறையானது சற்று வித்தியாசமாக இருந்தது. அங்கு ஆரிய சமுதாயத்தில் இருந்த அமைப்பு முறையிலிருந்து இது முற்றிலும் வேறுபட்டே இருந்தது என்று கூறுகின்றோம். தாழ்ந்த ஜாதிகளாக என்று கருதப்படுகின்ற இந்த மக்கள் ஒரு காலத்திலே உயரிய சாதிகளாக தமிழ் சமுதாயத்தில் கருதப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த புலவர் காலத்திற்கு பின்பு சமஸ்கிருத ஆதிக்கம் வந்ததால் தமிழ் சிந்தனைகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த உலகத்தை இன்பக் கேணியாக தமிழர்கள் கருதி வந்தார்கள். நிலையாமை தத்துவம் தமிழர்களிடம் தலைகாட்டவில்லை. ஆனால் இந்த சமஸ்கிருத ஊருடுவல் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக நிலையாமை தத்துவம் சங்க இலக்கியங்களில் கூட ஊடுருவ ஆரம்பித்தது. சங்க இலக்கியத்தினுடைய கடைசி பகுதியிலே இந்த நிலையாமை தத்துவம் அதிகமாக ஊடுருவல் செய்துவிட்டதை நாம் பார்க்கின்றோம். காஞ்சி திணை என்கின்ற ஒரு திணையானது உருவாக்கப்படுகின்றது. காஞ்சி திணையை பற்றி பேசும்போது தொல்காப்பியம் குறிப்பிடும், பாங்கரும் சிறப்பின் பல்லாற்றானும் நில்லா உலகம் புள்ளியை நரித்தே. இந்த உலகம் நிலையற்றது, இந்த உலகத்தை ஒரு இன்பக்கேணியாக நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இது நிலையற்றது, இன்றிருக்கும் நாளை இருக்காது, அப்படிப்பட்ட நிலையற்றது. ஆகவே இன்னாதம்மை உலகம் என்று புலவன் பாடினான். இந்த உலகம் மிகவும் கொடுமையானது. உலகை இன்பக்கேணியாக கண்ட தமிழ் சமுதாயம் இன்னாதம்மை உலகம் என்று பேச ஆரம்பிப்பதனுடைய காரணம் இந்த நிலையாமை தத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவல் செய்ததினால். ஆகவே நமக்கு என்ன வந்தது என்றால், நீர்வழிப்படும் புனை போல ஆறுயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனன் என்று பாடுகின்றான் புலவன். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, விதியின் கையில் நாம் பாவைகள். எப்படி நீரின் மேலே ஒரு குச்சி அல்லது ஒரு மரம் மிதக்கிறதோ அதே போன்று நம்முடைய வாழ்க்கை ஊழால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்கின்ற ஒரு சிந்தனைகளெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் வர ஆரம்பித்தது. ஆகவே இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய சிந்தனைகளை மாற்றியதில் இந்த வைதீகம் அல்லது சமஸ்கிருத ஊடுருவல் பல பங்காற்றியது என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே தான் இப்பொழுது பழைய சமுதாய நெறியை நாம் மீட்டுருவம் செய்து பார்க்க வேண்டிய ஒரு நிலை இப்பொழுது ஏற்படுகின்றது. கால்டுவெல் கூட டிராவிடியன் என்று கூறும்போது அதை ஒரு லிங்குவிஸ்டிக் கம்யூனிட்டி, மொழி குடும்பமாகத்தான் முதலிலே பார்த்தார். அதை ஒரு எத்தனிக் குரூப், ஒரு இனமரபாக அவர் பார்க்கவில்லை. அங்கங்கே சொல்லுகிறார், இனமரபு போன்று பேசுகிறார். ஆனால் ரெண்டு இனங்கள் என்ற ஒரு கேள்வியானது இப்பொழுது தான் வந்திருக்கிறது. மொழி குழுவாக இருந்தால் மொழி என்பது ஒரு சமுதாய கட்டுமானத்தினுடைய மேற்பகுதி. மேற்பகுதியிலே சில சிந்தனைகள் வருகிறது என்றால் அடித்தளத்திலே சில மாற்றம் இருக்கும். ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் என்பது மேற்கட்டுமானம் என்று கூறுவோம். அதனுடைய அடியில் இருக்கக்கூடியது சமுதாய நிலை. ஆகவே சமுதாய நிலையில் மாற்றம் ஏற்படும் போது தான் மொழியிலும் மாற்றம் ஏற்படுகிறது, இலக்கியத்தில் மாற்றம் ஏற்படுகிறது, கலை கலாச்சாரங்களில் மாற்றம் ஏற்படுகின்றது. ஆக மொழி குடும்பமாக இருந்தால் அந்த மொழி குடும்பத்திற்கு பின்னால் ஒரு எத்னிக்கு அல்லது ஒரு இன வரலாறு அங்கு நிச்சயமாக இருக்கும். திராவிட இனம் என்பது ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டுமல்ல, பல கலவைகள் சேர்ந்த ஒரு இனம் என்பதில் சந்தேகமில்லை. எப்படி இந்திய இனம் என்று நாம் பேசும்போது பல இனங்களுடைய கலப்பாக பேசுகின்றோமோ அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் மொழி அளவிலே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கிறது.
எங்கே இருக்கிற மக்களையெல்லாம் நாம் ஆரியர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் சமஸ்கிருத தாக்கத்திற்கு உட்பட்டவர்கள். இங்கே இருக்கின்ற பிராமணர்கள் கூட இவர்களெல்லாம் ஆரிய பிராமணர்கள் கிடையாது, இவர்கள் சமஸ்கிருதத்தினுடைய தாக்கத்திற்கு உட்பட்டவர்கள். சமுதாய மாற்றம் பற்றி பேசுகின்ற சீனிவாசன் அவர்கள் சில குறிப்புகளை தருவார், எம்என் ஸ்ரீனிவாஸ். அதில் ஒன்று வந்து செக்யூலரைசேஷன், இன்னொன்று சான்ஸ்கிரிட்டைசேஷன், இன்னொன்று வந்து வெஸ்டர்னைசேஷன். இங்கிருக்கின்ற நாம் பார்ப்பனர்கள் என்று பேசுகிறவர்கள் எல்லாம் இங்குள்ள மக்கள் தான், இவர்களும் தமிழர்கள் தான். ஆனால் சமஸ்கிருதமயமாதலை ஏற்றுக்கொண்டவர்கள். சமஸ்கிருதமயமாதலை ஏற்றுக்கொண்டதினாலே சமஸ்கிருத சிந்தனைகளின் வழியாக அவர்கள் செயல்படுபவர்கள், அவ்வளவுதான். ஆகவே நாம் திராவிடம் என்று சொல்லும்போது இறைநறியை மறுப்பதாக சொல்ல வேண்டிய தேவையில்லை, இறைநறியை மறுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஏனென்றால் தமிழ்ச் சமயங்கள் இறைநறியை போற்றுகின்றன, ஆனால் அவர்கள் தமிழர்களாக இருக்கிறார்கள், குறிப்பாக சைவம் வைணவம் போன்ற சமயங்கள். ஆகவே இந்த திராவிட இனம் பற்றிய ஆராய்ச்சியானது இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பெற்று வருகின்றது. அதற்குரிய சான்றுகளெல்லாம் நாம் சேகரித்து கொண்டு வருகின்றோம். இந்த சான்றுகளெல்லாம் சேகரித்து இந்த ஆராய்ச்சிகள் தொடரும் போது பல புதிய வெளிச்சங்கள், மானுடவியல் பற்றிய பல புதிய வெளிச்சங்கள், சமுதாய மாற்றம் பற்றிய சில புதிய வெளிச்சங்கள் இவையெல்லாம் கிடைக்கும். சாதி என்பது மாற்றம் பெறாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம், அப்படியல்ல, சாதி என்பது கூட மாறுகிறது. ஒரு குறிப்பு சொல்வார்கள், கள்ளரும் மறவரும் அகமுடையாரும் மெல்ல மெல்ல வெள்ளாளர் ஆயினரே என்று. காலப்போக்கில் சாதிகள் கூட மாற்றம் பெறுவதை பார்க்கின்றோம். ஆக சமுதாயம் மாற்றம் பற்றிய தரவுகள் நிறைய கிடைக்கும்போது இந்த திராவிட ஆரிய இனம் பற்றிய மொழி மட்டுமல்ல இனம் பற்றிய ஆராய்ச்சியையும் நாம் பெரிய அளவிற்கு எடுத்து சொல்ல முடியும். பல வெளிச்சங்கள் இதில் தோன்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.